வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கலில் வேலை பார்க்கும்போது ரொம்ப சேஃப்டியாக வேலை பாருங்கள். காட்ரேஜோட டபுள் டோர் பிசிபி இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒயரிங்ஸு ப்ளஸ் வந்து இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தினா ஒரு சின்ன வீடியோ தான் இது. ரிப்பேர் ஆல்ரெடி வந்து பவர் செக்ஷன் ப்ராப்ளம், அதை ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி கனெக்ட் பண்ணி இதை ஃபுல் டெஸ்டிங், அதாவது ஃபுல்லாக எப்படி இந்த போர்டை நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு முக்கியமான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது. இதை பார்த்தீங்கன்னா வந்து காட்ரேஜோட டபுள் டோர் பிசிபி. இப்போ நான் வந்து உங்களுக்கு அதில் என்னென்ன இண்டிகேஷன் போட்டிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல், என், கம்ப்ரஸர், ஹீட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து அந்தந்த லைனுக்குள்ளே பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎன்டிசி, எஃப்சிஎன்டிசின்னா அது வந்து கூலிங் காயிலோட சென்சார்ஸு. அதுக்கப்புறம் எல்இடி, ஃபேனு, அப்புறம் டோர் சுவிட்சு, மூணும் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அந்த எல்இடி ஃபேனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் எல்இடியும், இதுக்கு பதிலாக டோருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடியும் போட்டிருக்கேன். டோர் எல்இடிக்கு இப்போ டோர் ஓப்பன் ஆனால் ரெட் கலர் எல்இடி எரியும், ஃபேன் ஓடும்போது க்ரீன் கலர் எல்இடி எரியும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் லைன், லைனு நியூட்ரலு, ப்ளூ கலர் வந்து நியூட்ரலு, ரெட் கலர் வந்து லைனு, ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிலேலேருந்து எடுத்திருக்கேன் அவுட்புட்டு. அது நியூட்ரலுக்காக வந்து டேரெக்டாக நியூட்ரலில் ஒன்று கொடுத்துருக்கேன் ரெட் கலர் ஒயர். லேம்பில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது கரெக்டாக அந்த லேம்ப் ஆன் ஆகும், அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகும். நான் வந்து சென்சாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன், 5K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். போட்டு இதில் வந்து டைரெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், சப்ளை கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக அந்த டோர் சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டோர் லைட் எரியும், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி பவர் இண்டிகேஷன் லைட் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், பவர் வந்துடுச்சு. இந்த ஏசியில் பவர் செக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தது, ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ டோரை ஓப்பன் பண்ணால் அந்த ரெட் கலர் லைட் எரியுது. க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது தான் எரியும். இன்டோரில் அந்த மேலே இருக்க ஃப்ரீசர் காயில் ஃபேன் மோட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது தான் எரியும். இங்கே பாருங்கள், 12 வோல்ட் எல்இடி எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ இது லைட்டு லேம்ப் வந்து எரியுது, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, லேம்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். டோரை ஓப்பன் பண்ணவுடனே பாருங்கள் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் அப்படி தான் இருக்கும், டோர் ஓப்பனும் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் போர்டு நல்லா இருக்கா இல்லையான்னு. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்களே வந்து சம்டைம்ஸ் போர்டு எதுவும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு கூட இந்த மாதிரி ஒயரிங் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.